ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா டாக்ஸ் வந்து எப்படி ப்ராப்பரா குளிப்பாட்டுறது அப்படின்றத பார்க்க போறோம். அதுல வந்து நான் உங்களுக்கு 10 டிப்ஸ் வந்து சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பப்பியை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோடனே எப்போ குளிப்பாட்டணும் அப்படின்றது தான். ஸோ நிறைய பேர் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 30 டேஸ் வந்து வீட்டுக்கு வந்தோடனே 45 டேஸ்லேயே வந்து குளிப்பாட்டணும் அப்படின்றத வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து என்னோட வெட் வந்து சஜஸ்ட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் அதாவது வந்து 90 டேஸில் தான் வந்து குளிக்க வைக்க சொன்னாங்க. பாத் வந்து 90 டேஸில் கொடுக்கறது வந்து பெஸ்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. குளிக்க வைக்கக்கூடாதுன்னா அதுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வெட் பைப்ஸ். ஸோ டாக்ஸுக்குன்னு தனியாக வந்து பெட் ஷாப்லேயே வந்து வெட் பைப்ஸ் வந்து விற்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை வாங்கியும் யூஸ் பண்ணலாம். அப்படி அது வாங்க முடியல அப்படின்னா நம்ம வீட்டிலேயே காட்டன் கிளாத் வச்சு வார்ம் வாட்டரில் வச்சு வைப் பண்ணி விடலாம். அதே மாதிரி வந்து எந்தெந்த டைமில் குளிக்க வைக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா வேக்சின் போட்டு 1 வீக் வந்து நம்ம குளிக்க வைக்கக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேக்சின் போட்டு 1 வீக் குளிக்க வச்சோம், 1 வீக்குள்ளே நம்ம குளிக்க வச்சோம் அப்படின்னா வேக்சின் போட்டோடனே வந்து நம்ம நார்மலாக வந்து ஃபீவர் வரும். ஸோ அந்த டைமில் நம்ம உடனே குளிக்க வச்சோம் அப்படின்னா இன்னும் வந்து ஃபீவர் அதிகமாகும். அப்படின்றதுனால நம்ம வேக்சின் போட்டு 1 வீக் வந்து நம்ம குளிக்க வைக்கக்கூடாது. நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ குளிப்பாட்டினாலுமே வார்ம் வாட்டரில் தான் வந்து நம்ம டாக்ஸை வந்து குளிப்பாட்டணும். நம்ம வந்து சம்மர் சீசன் அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து நார்மலாகவே தண்ணி வந்து நமக்கு வார்மாக தான் இருக்கும், அதனால் நீங்கள் அப்படியே குளிப்பாட்டலாம். மற்ற சீசன்ஸ்லலாம் வந்து நீங்கள் வார்ம் வாட்டரில் குளிப்பாட்டுறது வந்து பெஸ்ட்டு. ஹியூமன் ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்புவோ சோப்போ அது எதுவுமே வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அவங்களுக்குன்னு தனியாக ஷாம்பு விற்கிறாங்க. ஸோ அவங்களோட ஸ்கின்னுக்கும் அவங்களோட கோட்டுக்கும் ஏற்ற மாதிரி ஷாம்பு வந்து நம்ம பார்த்து வாங்கி யூஸ் பண்ணணும். குளிப்பாட்டுறது எப்படி அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள வந்து ஃபுல்லாக வந்து ப்ரஷ் பண்ணி விடணும். ப்ரஷ் பண்ணி விடும்போது டெட் செல்ஸ் எல்லாமே வந்து கொட்டிடும். கொட்டினதுக்கு அப்புறமேட்டு நம்ம வாட்டர் ஊற்றும் போது அவங்க மேலே வந்து வாட்டர் ஊற்றும் போது நல்லா வந்து ஸ்கின்னில் வந்து பெனிட்ரேட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து எப்பயுமே குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணிடணும். குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எப்பயுமே வந்து எங்கே குளிக்க வைக்கிறது அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் ஸ்பேஸில் குளிப்பாட்டணும் அப்படின்னா அவங்க வந்து நம்மகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் எந்த இடத்துல குளிப்பாட்டணும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லிப்பரியாக இருக்கக்கூடாது ஃப்ளோர். ஏன்னா வந்து அவங்க குளிக்க வைக்கும் போது எஸ்கேப் ஆக பார்க்கும்போது ஸ்லிப்பரியாக இருந்ததுன்னா வலிக்கு விழுந்துருவாங்க. ஸோ அதனால் மேஜராக இருந்த ப்ராப்ளம்ஸ் வர வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குளிக்க வைக்கிறது எந்த இடத்துல நம்ம குளிக்க வைக்க போகிறோம் அப்படின்றது முன்னாடியே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து பாத்ரூம் தான் குளிப்பாட்டுவேன். பாத்ரூமில் ஏன் நிறைய பேர் குளிக்க வைக்க மாட்டாங்க அப்படின்னா பாத்ரூமில் குளிப்பாட்டினா ஸ்மெல்லு வரும் அப்படின்றதுக்காக குளிக்க வைக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷனும் என்ன அப்படின்றது இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஷாம்பு செலக்ட் பண்ணியாச்சு, அதே மாதிரி அவங்கள வந்து ப்ரஷ் பண்ணியாச்சு, எந்த இடத்துல குளிப்பாட்டணும்னு டிசைட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி குளிப்பாட்டணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வந்து அவங்கள வெட்டாக்கிடணும். அவங்கள ஃபுல்லாக ஈரம் ஆகினதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம. ஸோ நீங்கள் வந்து ஷாம்பு போட்டுட்டு நல்லா போட்டு தேய் தேய்ன்னு சொல்லிட்டு ரப் பண்ணக்கூடாது, மசாஜ் மாதிரி தான் கொடுக்கணும். ஷாம்பு போடும் போது காதுலலாம் வந்து தண்ணி படக்கூடாது, அண்டு கண்ணில் வந்து ஷாம்பு படக்கூடாது. ஸோ அந்த ஓப்பன் ஏரியாஸ்லலாம் வந்து ஷாம்பு படாத மாதிரி பார்த்துட்டு தான் நம்ம குளிப்பாட்டும். ஸோ முக்கியமாக குளிப்பாட்டும் போது அவங்களோட வந்து லோயர் பார்ட்ஸையும் நம்ம வந்து வாஷ் பண்ணணும், அண்டு வந்து அவங்களோட பாசையும் வந்து நம்ம வாஷ் பண்ணணும். ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப டர்ட்டியாக இருக்கும். அதனால் பாசை வந்து ரொம்ப நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரின்ஸ் பண்ணணும். அதாவது அந்த பாஸில் இருக்க ஓப்பன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் வாஷ் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல நிறைய டர்ட் போய் இருக்கும், அதனால் நீங்கள் வந்து அந்த இடத்துல இருக்க அந்த பாஸில் இருக்க ஓப்பன்ஸ்லாம் நீங்கள் ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணணும். அண்ட் லோயர் பாடியும் நீங்கள் வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணி விடணும். ஃபுல்லாக வாஷ் பண்ணி முடித்தோடனே அந்த ஷாம்பு எல்லாமே போகிற அளவுக்கு நம்ம வந்து ரின்ஸ் பண்ணணும். ஸோ ஷாம்பு எதுவுமே இருக்கக்கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ரின்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்போ குளிச்சு முடித்தோடனே நம்ம வந்து இப்போ வந்து அவங்களை ட்ரை பண்ணணும். ஸோ ட்ரை பண்ணுறதுக்கு வந்து எப்பயுமே வந்து நீங்கள் 2 டவல் வச்சுக்கணும். ஏன்னா 1 டவல் வந்து அவங்களுக்கு சுத்தமாக பத்தாது, 1 டவல் டக்கு நீளம் ஆகிடும். அதனால் நம்ம 2 டவல் வச்சுக்கணும். டர்க்கி டவல் ஒன்று இல்லைனா காட்டன் கிளாத் ஒன்று, இந்த மாதிரி 2 டவல் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் டவலில் வந்து உங்களால் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஹேர் ட்ரையரில் பண்ணுறீங்க அப்படின்னா லோ ஹீட்டில் மட்டும்தான் வச்சு பண்ணணும். ஏன்னா அவங்க ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். மீடியம்லேயோ இல்லைனா ஹைலேயும் பண்ணோம்னா ஹீட் ஆகிடும். அதனால் நம்ம எப்பயுமே வந்து அவங்களுக்கு ஹேர் ட்ரையர் பண்ணும்போது லோ ஹீட்டில் வச்சு தான் நம்ம பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து டவலில் வந்து ட்ரை பண்ணும்போது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸை துடைக்கணும், அதுக்கப்புறம் அப்பர் பாடி, அதுக்கப்புறம் டெய்ல்ஸ், அதுக்கப்புறம் லோயர் பாடி, அதுக்கப்புறமேட்டு கண்டிப்பாக வந்து நம்ம பாஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி துடைச்சி விடணும். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம சன்ட்ரை பண்ண விட்டுடலாம். சன்ட்ரை பண்ணும்போது இன்னும் நல்லா வந்து டக்குன்னு வந்து ட்ரை ஆகிடுவாங்க. அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து நான் லைட்டாக துடைச்சி விட்டுட்டு லக்கியை வந்து வெளில விட்டுறோம், அவளே சன்ட்ரை ஆகிடுவாள். காதை வந்து எப்போ க்ளீன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா குளிக்க வச்சதுக்கு அப்புறமும் க்ளீன் பண்ணலாம், இல்லை குளிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் ரேண்டமாக என்னைக்கு வேணால் க்ளீன் பண்ணிக்கலாம் காது. ஆனால் வந்து தண்ணி மட்டும் காதில் படாத மாதிரி நம்ம குளிக்க வைக்கும் போது மேஜராக பார்த்துக்கணும். எப்போ குளிப்பாட்டுறது, எப்படி குளிப்பாட்டுறது, எந்த ஷாம்பு, எப்படி ட்ரை பண்ணுறது எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ வந்து எத்தனை வாட்டி குளிப்பாட்டலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சம்மர் சீசனாக இருக்குது அப்படின்னா சம்மர் சீசனில் வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் குளிப்பாட்டலாம். வின்டர் இல்லைனா ரெய்னி சீசனாக இருந்தால் நீங்கள் மந்த்லி 2 டைம்ஸ் இல்லைனா 3 டைம்ஸ் குளிக்க வைக்கலாம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து ட்ரை ஷாம்பும் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் வந்து ட்ரை பண்ணி குளிக்க வைக்கிறதா இருந்தாலும் குளிக்க வைக்கலாம்.
சப்போஸ் நீங்கள் பாத்ரூமில் குளிப்பாட்டுறீங்க, ஸ்மெல் நிறைய வருது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அவங்களை குளிப்பாட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த வேஸ்ட் ஆர் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். ஸோ வேஸ்ட் ஆர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறமே டெட்டால் வாட்டரை ஊற்றி விட்டுருங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டு கம்ஃபர்ட்டை டைல்யூட் பண்ணி நீங்கள் பாத்ரூமில் ஃபுல்லாக இது பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்மெல், டாக் மேலே இருக்க ஸ்மெல் எதுவுமே நம்ம பாத்ரூமில் வராது. பாத்ரூம் வந்து எப்பயும் போல் க்ளீனாக நீட்டாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குனா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் எதனா டவுட்ஸ் இருக்குது இல்லை வேறு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.